இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நவம்பர் 22, டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:17 ஆகுது. ஸோ நமக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 3 மினிட்ஸில் நமக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்குன்றனால கேண்டலுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா கேப் அப்பில் இருந்துச்சு, 38,200 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பன் ஆன வித்தின் 1 மினிட்குள்ளே மார்க்கெட் டவுன் சைடில் இறங்குச்சு. அடுத்து கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு 3 கேண்டில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டவுன் தான். 9:15 9:17 வரைக்கும் டவுன்லேயே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் வந்து கேண்டில்ஸ் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி பிரேக் அவுட் ஆனதுனால நம்மளோட சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலான்றதுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் கேண்டில்லேருந்து வரும். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் வருது பாருங்கள், செல் அட் 37,960. ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். கீழே 2 ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். இதில் ஃபஸ்ட் லைன் இருக்குல்ல, அதான் வந்து ஃபஸ்ட் டாரட். ஸோ 37,865 போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 95 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷோ பண்ணுது டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்க அப்படின்னா 95 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை ட்ரெண்டுங்கையில் க்ரீன் கலர் கேண்டில், செல் ட்ரெண்டுங்கையில் ரெட் கலர் கேண்டில். ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி இப்போ கூட பார்க்குறீங்கன்னா கூட ஓகே கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் போய்கிட்டு இருக்கு, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட் வந்து, நாம் இப்போ செல் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றக்காண்டி தான் இந்த மாதிரி கேண்டிலுடைய கலரை சேமாக வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கும்போதே மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை வந்து பண்ணிடணுன்றக்காண்டி. அடுத்து என்ட்ரி எடுத்தால் எங்கே வந்து என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட்ஸ்ன்னு எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ்னால் என்ன வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு நவம்பர் 22 மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 3 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆகிட்டு இப்போதைக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 2 மினிட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு. இப்போ 3rd மினிட் ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த கேண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சம் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ 37,960 வந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 37,900 ரேஞ்சாக ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 3 கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கிட்டே வந்தனால இந்த ஒரு 2 கேண்டில் கூலாச்சுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். பட் ஃபஸ்ட் 3 கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கினதுனால தான் நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதை இந்த சார்ட் நமக்கு வந்து இன்டிமேட்டே வந்து சொன்னுச்சு. ஸோ அதை வந்து சொல்கிற விதம் தான் இந்த கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணுச்சு. ஸோ இப்போதைக்கு ஒரு 3 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆக போது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு 3rd கேண்டில் பார்த்தீங்கன்னா 3rd மினிட் கேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் வந்துருச்சு. இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது. 4th கேண்டிலும் ஓப்பன் ஆயிருக்கு. 4th மினிட் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. 3 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து டவுனில் தான் இருக்குது. ஜஸ்ட் இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மோர் தான் ஃபஸ்ட் டாரட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் டாரட்டை ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் செல் கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 37,960 வந்தது 860 ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் வந்து 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 100 பாயிண்ட்ஸே இப்போ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு அதுக்கப்புறம் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் வந்து 9:30 பார்த்திங்கன்னா செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கடுத்து மார்க்கெட் ஃபுல் டவுன் தான், டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 3:00 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுன் தான். ஸோ ஒரு 3:00 அப்புறம் என்னாச்சுன்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது. 37,050 பை, அந்த பை கால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி 37,200, 300, 260 ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போகுது. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் ஒரு செல் கால் ஒரு பை கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்ஸை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன். ஸோ இன்றைக்கி நமக்கு ஓப்பனிங்கில் செல் கால் வந்துச்சு, அதனால் நம்ம புட் ஆப்ஷன் வந்து பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கழிச்சு அதே மாதிரியே தான், 4th மினிட்டில் பை கால். ஸோ இது புட் ஆப்ஷன்றனால நமக்கு வந்து பை கால் ஷோ பண்ணுது. பட் ஃபியூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் இருக்கும், கால் ஆப்ஷன் பார்த்திங்கனாலும் செல் இருக்கும். நம்ம புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும், அதுக்காண்டி தான் பை பண்ணுறேன்ல. ஸோ 373 பை. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நல்லா 520 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல் பையிங் ட்ரெண்ட் தான். அடுத்து ஒரு 3:00 அப்புறம் சேஞ்ச் ஆகுது. அது 1026 வந்து பார்த்திங்கன்னா செல்லுன்னு சொல்லி காட்டுது. இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலி இது நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 37,000 ரேஞ்ச் எடுத்து நம்ம வந்து கால் ஆப்ஷன் வச்சு பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஜென்ரேட் ஆகிற கால்னுடைய மூமெண்ட்ஸ் வந்து நம்ம டெய்லி வந்து அப்லோடு வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கினுடைய செல் கால் பை கால்னுடைய மூமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிங்கனாலே போதும்.
மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கேண்டலுடைய கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். க்ரீன் கலர்னா பை ட்ரெண்ட், ரெட் கலர்னா செல் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு அடுத்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.